ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் டவுன் லைஃப். ஹோம் டவுன் லைஃப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, தேங்காய் அவல் பொங்கல். இதை குறைஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் ஹோம் டவுன் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் அவல் பொங்கல் செய்கிறதுக்கு 30 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இதை வாட்டி எடுக்கிறப்ப நிறம் மாறி வரும், அதோட மணமும் மாறி வரும். அந்த டைமில் வந்து நம்ம வாட்டுறதை நிப்பாட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்தது 1 கப் வந்து சிவப்பு அவல், அதுவும் கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம். இந்த கெட்டி அவலோட நம்ம வாட்டி எடுத்த அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2-3 முறை இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம அலசி எடுத்த இந்த சிவப்பு அவலை வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம். அதோட நம்ம அவல் எடுத்த அந்த கப்பால் 2 கப் வந்து இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப் வந்து தேங்காய்பால், அதோட இன்னும் வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 கப், 2.5 கப் தண்ணி, 1.5 கப் வந்து தேங்காய்பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், கல்லுப்பு பொடி பண்ணினது. இதை வந்து ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 4 விசில் வர வரைக்கும் இதை வேக விட்டுறலாம். இது வேகட்டும். அந்த டைமில் நம்ம வந்து 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 250 கிராம் அச்சு வெல்லத்தை 1-2 நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றி அதோட 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வர டைமில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளப்பாகு வந்து நம்ம நிப்பாட்டி வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து பசும் நெய் சேர்க்குறேன். இந்த தேங்காய் அவல் பொங்கலுக்கு நிறைய நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அதிகமாக நெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நெய் உருகணோன்னு 1 கப் அளவுக்கு தேங்காய் பல் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 தேங்காயில் 1/2 தேங்காய் மூடியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பல் வந்து இந்த நெய்யில் நல்லா வறுபடணும். இப்போ நெய்யில் வந்து இந்த தேங்காய் பல் வந்து வறுபடுறப்ப அதோட நிறம் மாறும். இந்த மாதிரி பொரியிற சத்தமும் கேட்கும். இந்த மாதிரி பொரியிற சத்தம் கேட்குறப்ப அதோட நிறம் மாறி வர டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். 4 விசில் கொடுத்து நம்மளோட அவல் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக குழஞ்சி நம்மளோட அவலும் பைத்தம்பருப்பும் வெந்து கிடச்சிருக்கு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வெள்ளப்பாகை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு கலந்தவுடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்குது, அதனால் சிம்மில் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இது சிம்மில் கொதிக்கிற டைமில் அப்பப்போ இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கலந்து விடணும். இப்போ இது நல்லா இறுகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நெய்யில் வறுத்த அந்த தேங்காய் பல்லெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் அப்படியே 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். வாசனைக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த தேங்காய் அவல் பொங்கல் வந்து நல்லா கெட்டியாக தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து வறுபடாத தேங்காய் பல் வந்து மேலே வந்து சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் அவல் பொங்கல் வந்து நல்ல சூடான் இருக்கிறப்ப வாழை இலையிலையோ இல்லை தொண்ணையிலையோ பரிமாறணும் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் அவல் பொங்கல் தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நெய் சொட்ட சொட்ட நம்மளோட தேங்காய் அவல் பொங்கல் தயாராகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹோம் டவுன் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.